சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலே ரசிக்கலாம். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. மக்கள் மத்தியில் நீங்களும் அவரும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் வந்து போயிட்டுருக்காரு. ஏன் அந்த மாதிரி ஸ்டோரி சூஸ் பண்ணுறது, ஏன் அந்த கம்பாரிசன்? நான் எல்லா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸும் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது மக்களுக்கு அருள் நிதி சார் கூட கம்பேர் பண்ணுறாங்க, இல்லை அவர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எட்டு தோட்டாக்கள் டூ அப்டேட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதாவது ப்ராசஸ் என்ன போயிட்டு இருக்குதா? இல்லை கண்டிப்பாக அது வரும், கூடிய சீக்கிரம் வரும். பட் அதே டைரக்டர் இல்லை. தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லபடியா நடிக்கிறேன், எனக்கு நடிக்க கூடாதா? கண்டிப்பா ஐ ஃபீல் ஹாப்பி தட் யூ நோ லைக் நியூ பர்சன் நியூ லீடர் அண்ட் சம்வன் லைக் ஹிம் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் த யூத், வை நாட்? பட் அவங்க நடிக்க மாட்டாங்க அந்த ஒரு வார்த்தையும் இருக்கு. மணிகண்டன் பிரதர் பற்றி சொல்லி அவரோட க்ரோத்னஸ் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. ஒரு ரைட்டராக இருந்துட்டு ஒரு ஆக்டர் அளவுக்கு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த க்ரோத்னஸ் எப்படி பார்க்குறீங்க? நம்ம கூட நடிக்கும்போது இவ்வளோ டேலண்டட்னு நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியுது. நீங்கள் நடித்த மூவியில் ரொம்ப ஃபேவரட்டான மூவி தான் யார் சொல்லுங்க? I did a movie called திருட்டு விசிடி. திருட்டு விசிடி, அது உங்களோட ஃபேவரட் மூவி. படம் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸை தெரிஞ்சுக்கலாம், மறக்காம ஆதன் அப்போ ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். ஹாய் ஹலோ ஆதன் சிம்மா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணி கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதர்ம கதைகள் திருப்பி தான் ரெண்டு சூப்பராக நல்லா கெஸ்ட் ஜாயின் பண்ணிங்க. வணக்கம் மஸ்டபா, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் சூப்பர். நான் நல்லா இருக்கேன். ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கிறீங்க மஸ்டபா. படத்தை பற்றி சொல்லிடலாம், ரெண்டு பேரும் படத்துக்குள்ள ஃபஸ்ட்டு எப்படி வந்தீங்க? இல்லை ஆக்சுவலாக அதர்ம கதைகள்ன்றது வந்து நாலு கதை, ஒரு கதை இல்லை. நான் அது டீச்சர்லேயே காமிச்சிருப்பேன். ஓகே, நான் ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், இதில் வந்து மூணு ஸ்டோரியை வந்து முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ இது நாலாவது ஸ்டோரியில் தான் நாங்கள் ரெண்டு பேர் பண்ணியிருக்கோம். அது கண்டென்ட் வந்து சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி ஒரு ஆந்தாலஜி பண்ணுற பிளான் இருக்குது, ஒரு 10 days உங்கள் டேட் வேணும் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டென்ட் சொல்லுங்கள், நான் ஆந்தாலஜி நம்ம ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கோமா, ஆந்தாலஜி பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஹெசிடேஷனில் தான் இருந்தேன். பட் கண்டென்ட் சொன்னோடனே ஓகே, இந்த கண்டென்ட் நல்லா இருக்குது, பண்ணலாம். பட் அது எப்படி நீங்கள் 20-25 minutes முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் உள்ள ப்ராஜெக்ட் உள்ளே வந்து பவுண்டு கேட்டு படித்து ஓகே இது 20 minutes முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் வந்து அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட்குள்ளே வந்தது. கூட யார் நடிக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சாக்ஷி அகர்வால் பார்த்துட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க. சரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள ப்ராஜெக்ட். சூப்பர். அப்படியே அந்த ஸ்டோரி இங்கே மாற்றிடுறேன். சாக்ஷி, நீங்கள் படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணாங்க? எனக்கு ஃபோனில் ஃபஸ்ட்டு நரேஷன் கொடுத்தாங்க. அண்ட் தென் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. இட் வாஸ் ஒரு சொசைட்டியாவுக்கு தேவையான ஒரு விஷயம், கரண்டில் இருக்க விஷயம். ஸோ ஐ செட் ஓகே, கண்டிப்பாக இது நம்ம பண்ணலாம். பட் ஆப்வியஸ்லி வெல்கம் போல் நம்ம அம்மா அப்பா கிட்டே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம், அதெல்லாம் பேசிட்டு நானே அடுத்த நாள் டைரக்டருக்கு கால் பண்ணி நான் பண்ணுறேன் சார் இந்த படம் நல்லாயிருக்கு. அப்போது சேம் நானும் கேட்டேன், ஆப்வியஸ்லி நம்ம கேட்போம்ல கூட யார் யார் நடிக்கிறாங்க. ஸோ அப்போது சொல்லும் போது ஐ வாஸ் லைக் கண்டிப்பாக ஐ வுட் பி வெரி மச் ஹாப்பி, ஏன்னா திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டுகெதர். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஜேர்னி, அண்ட் நல்லபடியாக போச்சு. அப்போது ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது, பட் இன்னைக்கு வி ஆர் இன் ஒன் நைஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன். ஸோ இட்ஸ் அ குட் வே, இல்லை ஆக்டர்ஸ் நிறையா டிஃப்ரெண்ட் மூவிஸில் நம்ம ஒர்க் பண்ணும் போது ஒரு நிறையா குட் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகுது. ஸோ மூவிஸ் இஸ் அ கிரேட் வே டு மீட் நியூ பீப்புள் ஆல்சோ. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெரி பியூட்டிஃபுல் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்கும் போது அந்த ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது, அது எப்படி பாதிக்கப்படுது அவங்க ரெண்டு பேருக்கு, ஒரு லவ்வபிள் ஃபேமிலி கூட இந்த ஒரு விஷயம் நடக்கும் போது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கதை நான் சொல்ல முடியாது. இது தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பட் அந்த நாலு கதையிலையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு பேக்கேஜாக பார்க்கும் போது, ஏன்னா சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஓகே ஆந்தாலஜினா நடு நடுவில் கட் ஆகிடும், அந்த 20 minutes தான் இருக்கும். பட் இது நாலுமே அந்த ஒரு ரிவெஞ்ச் வச்சுட்டு பேஸ் பண்ணனால இட்ஸ் பியூட்டிஃபுல், ஒரு பேக்கேஜாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. சூப்பர். வெல் அதே மாதிரி டீசர் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதான் ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன், எட்டு தோட்டாக்கள்
வெற்றினாலே எட்டு தோட்டாக்கள்ன்ற ஒரு பேர் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் பண்ணுறீங்க. எனக்கு கேட்கணுன்ற ஒரு கேள்வி என்னென்னா, மக்கள் மத்தியில் ஒரு கம்பாரிசன் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை வெற்றி அவர்கள் நிறைய ஜேனர் வந்து த்ரில்லர் மூவிஸ் ஆக்ஷன் மூவிஸ்ன்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. சேம் ஜேனர் தான் நம்ம ரீசெண்டாக நம்ம டிமாண்டி காலனி டூ அருள்விந்த் பிரதரும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில் நீங்களும் அவரும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருக்காரு. ஏன் அந்த மாதிரி ஸ்டோரி சூஸ் பண்ணுறது? ஏன் அந்த கம்பாரிசன் கிட்டத்தட்ட உண்மையா அப்படின்ற மாதிரி இருக்கு? அது மக்கள் கம்பேர் பண்ணால் அது அவங்க தான் சொல்லணும். ஓகே, தெரியல. பட் நான் த்ரில்லர் மட்டும் இல்லை, ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் ஜானர்ஸ். நிறைய ஜானர் இப்போ இது வேற பேட்டர்னு. இதுக்கு முன்னாடி ஆண் மகன் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். பம்பர் வந்து த்ரில்லர் கிடையாது, அது ஒரு பேட்டர்னு. ரெட் சாண்டில் ஒரு ஆக்ஷன் பேட்டர்ன். ஸோ அது மாதிரி நான் எல்லா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸும் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது மக்களுக்கு அருண் நிதி சார் கூட கம்பேர் பண்ணுறாங்க இல்லை அவர் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா அது கம்பேர் பண்ணுறவங்க போது தான் நமக்கு பதில் தெரியல. நைஸ். எல்லாருமே என்கிட்ட கேட்கணும், வெற்றி பிரதர் இன்டர்வியூ பண்ண போகணும், எட்டு தோட்டாக்கள் டூ அப்டேட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதாவது ப்ராசஸ் என்ன போயிட்டு இருக்குதா? இல்லை, கண்டிப்பாக அது வரும், கூடிய சீக்கிரம் வரும். பட் அதே டைரக்டர் இல்லை, அவர் இப்போது சித்தார்த் வச்சு பண்ணுறாரு. ஸோ வேற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை பார்ட் டூவா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். அப்போ எதிர்பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா. சாக்ஷி, என்கிட்ட வந்து கேட்கணும்னு சொன்ன ஒரு விஷயம், எப்போ தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு? எப்போ தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு? நான் நல்லபடியா நடிக்கிறேன் இல்ல, ஏன் எனக்கு நடிக்க கூடாதா? இல்ல, ரீசெண்டா கோவில் எல்லாம் போறீங்க அப்படின்னு பைக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? அதை கேட்டேன். ஆமா ஆமா, அது எனக்கு கேட்டாங்க அப்போ கோயில் போகும்போது, வாட் யூ திங்க் அபவுட் சாரோட என்ட்ரி? அண்ட் கண்டிப்பாக ஐ ஃபீல் ஹாப்பி தட் யூனோ லைக் நியூ பர்சன், நியூ லீடர் அண்ட் சம்மன் லைக் ஹிம் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் த யூத், வை நாட்? பட் அவங்க நடிக்க மாட்டாங்க அந்த ஒரு வார்த்தையும் இருக்குது, பிகாஸ் ஆப்வியஸ்லி ஐ ஆஸ் அ ஃபேன் ஐ வுட் லவ் டு சி ஹிம் ஆன் ஸ்க்ரீன். ஸோ பட் நான் எப்போ ஜாயின் பண்ணுவேன் அப்படி எந்த பிளான் கிடையாது. இல்லை, ரீசெண்ட் டேஸில் நிறைய கோவில் போகிறீங்க, ஆன்மீகம் ஜேர்னியில் அப்படி போயிட்டு இருக்கீங்க, ஏன் அந்த மாதிரி ஜேர்னியில் போகிறதுக்கு என்ன காரணம்? ஏங்க அது ஜோனியில் போகக்கூடாது? இல்லைங்க, சமீபமாக நிறைய கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கீங்க, ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கோம், வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், அதை என்ன காரணம்னு கேட்டேன். ஐ ஃபீல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அண்ட் லைக் சின்ன வயசுலேருந்து நிறையா கோயில் போவேன் நான். மேபி இட் ஜஸ்ட் ஸோ ஹேப்பன் தட் இந்த வாட்டி அதை நான் போஸ்ட் பண்ணேன். இவ்வளோ மாதமாக இவ்வளோ வருஷமாக நான் போஸ்ட் பண்ணேன். பட் ஆல்வேஸ் பின் த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. எனக்கு ஷூட்டிங் இல்லை, வேறு எந்த பிளானும் இல்லை, ஏதோ நரேஷன் இல்லைன்னா நான் சென்னையில் கோயிலில் சுற்றிட்டே இருப்பேன். ஸோ எஸ், ஸோ அது எப்போவுமே இருந்திருக்கு. அண்ட் ஐ ஃபீல் தட் ஒவ்வொரு கோயில் போனாலும் எனக்கு எனக்கு இப்படி கிடையாது நான் கோயில் மட்டும் போவேன் அப்படியெல்லாம் கிடையாது. நான் சர்ச்சும் போவேன், மாஸ்க்கும் போவேன், அஜ்மீர் தர்காவும் போயிருக்கேன், சூரத்துடைய தர்காவும் போயிருக்கேன், இங்கே சென்னையில் இருக்கிற அத்தனை சர்ச்சஸும் போயிருக்கேன். எனக்கு எந்த ஹோலி பிளேஸ் இருந்தாலும் ஐ ஃபீல் தட்ஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஓகே, அண்ட் தட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு பர்சனலி அது தேவை. என் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, எதுக்கு நீ போயிட்டு ஆண்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, அவருக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு, நீ எதுக்கு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுற? பட் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ பாசிட்டிவ்லி. எனக்கு கோயிலேருந்து வந்தாலே எனக்கு ஓகே எல்லாமே சூப்பராக இருக்குன்னு ஒரு அந்த நம்பிக்கை வருது. சி, நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல் வரனாலே எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அது. வெல், வெற்றி பிரதர், நீங்கள் சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கூட நிறைய ஆக்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி நிறைய தூரம் லெவலுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயம், ஒரு ஜேர்னின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சமீபத்தில் உங்கள் இன்டர்வியூஸ் கூட பார்த்தேன், மணிகண்டன் பிரதர் பற்றி சொன்னீங்க, அவரோட க்ரோத்னஸ் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. ஒரு ரைட்டராக இருந்துட்டு ஒரு ஆக்டர் அளவுக்கு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த க்ரோத்னஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சந்தோஷமாக இருக்குது. நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கும் அந்த இடம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான். அவங்க அவர் நம்ம கூட நடிக்கும்போது இவ்வளோ டேலண்டட்னு நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியுது. ஸோ நல்ல விஷயந்தான், இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. அண்ட் வெற்றின்ற பேர்லேயே ஒரு பெரிய வெற்றி ஒன்று வச்சுருக்கீங்க, நிறைய வெற்றி திரைப்படங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. தமிழ் சினிமாவில் நிறைய சின்ன சின்ன படங்களும் தாண்டி அந்த படத்தை ஒரு ஒரு ஸ்மார்ட்டாக வெற்றி பெறுதல் எப்படி வந்து மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி எல்லா படங்களும் கொண்டு சேர்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இன்னும் சரியான ஒரு ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் உங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரி ஃபீலிங்ஸ் என்றைக்காவது இருந்திருக்கா, இல்லை நம்ம கரெக்டாக தான் ட்ராவல் ஆகிட்டோன்ற மாதிரி மைண்ட் செட் இருக்காது? இல்லை, அப்படி இல்லை. இப்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஒரு விஷயம். இப்போது தேட்டருக்கள் தேட்டரில் வந்து எல்லா படமும் வந்து மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது.
அது கரெக்டான கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ சின்ன சின்ன படம் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியர் வந்து நமக்கு விஷயம் கிடையாது. நம்ம விஷயம் என்னென்னா நம்ம கண்டென்ட் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோமா. அது இன்றைக்கி இல்லைன்னா கூட 10 வருஷம் கழித்து பார்ப்பாங்க அந்த படத்தை. ஏன்னா படம் தானே. இப்போ அன்பே சிவம் வந்து இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆக மாதிரி நம்ம படம் நடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அது சக்ஸஸாக ஃபெயிலியர்ன்றது அது ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ணும். சூப்பர். தமிழ் சினிமாவில் நிறைய சின்ன சின்ன படங்களும் வந்துட்டு இருக்குது. பெரிதாக மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்கிறதுக்கு சில காரணமும் இருக்குது. என்ன காரணமாக இருக்குது? மக்கள் ஏன் சின்ன படங்கள் போய் பார்க்காம இருக்கிறாங்களா, இல்லை மக்கள் வர தவறு இருக்கோ, இல்லை கரெக்டான பாதையில் படங்கள் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான், அது இந்த டைமுக்கு இப்படி இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வந்து அது மாறலாம். சின்ன படங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கலாம். ஒரு டைமில் இருந்தது இப்போ இந்த பீஸா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன படங்கள் நிறையா பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்லி ஸ்டார் காஸ்ட் பெரிய பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் வந்து நாங்கள் தேட்டர் வருவோம். அதுவும் கொரோனாக்கு அப்புறம் முக்கியமாக வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பெரிய ஸ்டார் படம் மட்டும்தான் தேட்டரில் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். பட் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா திரும்பி மாறும். திரும்பி சின்ன படங்களுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அது நம்ம கொடுக்குற கண்டென்ட் பொறுத்து. நம்ம வேலை வந்து கரெக்டாக கண்டென்ட் கொடுக்கணும், ஆடியன்ஸ் தானாக வருவாங்க. சூப்பர். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். இந்த செக்மெண்ட் வந்து என்னென்னா வந்து இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து தப்பாக பதில் சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு வெற்றி பதட்டிலேருந்து ஆரம்பிச்சுன்னா கேள்விகளுக்கு தப்பாக பதில் சொல்ல போகிறீங்க. 8 தோட்டங்கள் ஹிட் ஆர் ஃப்ளாப்? ஹிட்டு. ஹிட்டு ஏன் ஹிட்டு சொல்கிறீங்க? சரி ஓகே ஃபைன். வெற்றி பதர் தமிழ் சினிமாவுக்கு வராமல் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பார்? பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். ஏன் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க? இதுக்கும் தப்பாக தான் பதில் சொல்லணும். இதுக்கும் தப்பாக தான் பதில் சொல்லணும். ஏன்னா அது எனக்கு பிடிக்கும். ஓகே, அதனால் வந்து பிஸ்னஸ் பண்ணிப்பேன். வெற்றி பதரோட ஃபேவரட் தமிழில் நீங்கள் நடித்த ஃபிலிமில் ஃபேவரட்டான ஃபிலிம்னு என்ன சொல்லுவீங்க? பகலறியா. பகல். ஓகே ஃபைன். உங்களோட ஃபேவரட் ஆக்டர்னா என் தமிழ் சினிமா யார் சொல்லுவீங்க? இப்போ மாட்டிக்கிட்டீங்க கண்டிப்பாக. உங்கள் பேர் சொல்லக்கூடாது பேர் வேணா. நல்ல பாயிண்ட் தான் அது. இல்லை அப்படி யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி யாரும் இல்லை. சூப்பர். நீங்கள் சாக்ஷி மேம் கிட்ட இந்த ஒரு விஷயம் வந்து நான் பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? கூட நடிச்சிருக்கீங்க. கோஆப்ரேஷன். கோஆப்ரேஷன் அது பிடிக்காத விஷயம் பார்த்துக்கோங்க மேம். அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா, அதனால வந்து அதை அப்படி மாற்ற சொல்கிறேன். நான் இப்போ உங்ககிட்ட வரேன். சாக்ஷி மேமோட ஃபஸ்ட்டு டேட் யாரோட? டேட் யார் கூட ராங் ஆன்சர் கொடுக்கணும்னா டேட்டே இல்லை. டேட்டே இல்லை. சூப்பரு. உங்களோட ஃபேவரட் ஆக்டர்? ஆக்சுவலி யாருமே கிடையாது. சூப்பரு. சரி, நீங்கள் நடித்த மூவியில் ரொம்ப ஃபேவரட்டான மூவினா யார் சொல்லுவீங்க? ஐ டிட் அ மூவி கால்ட் திருட்டு விசிடி. திருட்டு விசிடி அது உங்களோட ஃபேவரட் மூவி? ஓகே, புரியுதுங்க. சரி ஓகே, வந்துச்சா ப்ரோமோ கண்டென்ட்? வந்துச்சா ப்ரோமோ கண்டென்ட்? டைட்டில் கண்டென்ட்டே வந்துச்சு. சரி ஓகே, நீங்கள் என்ன ட்ரீயா? நான் பிக்கப் லைனா இது? இல்லை இல்லைங்க, சொல்லுங்க. பிக்கப் லைன்லாம் இல்லைங்க. நீங்கள் என்ன ட்ரீயா? என்ன ட்ரீயா? நீங்க என்ன ட்ரீயா கேக்குறீங்க? ஆர் யூ பி எ ட்ரீ? ஆமா, நான் ட்ரீ தான். ட்ரீ தான். ஓகே. நீங்க என்ன பிளான்ட்டா? ஆமா, நான் தான் பிளான்ட்டா. ஆர் யூ பி மை ஏஞ்சலா? ஆமா, நான் ஏஞ்சல் தான். கரெக்ட். இதுதான் வந்து. சரி ஓகே, இந்த செக்மெண்ட் ஐ ஷட் ஹவ் செட் நோ, நான் ஏஞ்சல் கிடையாது. இல்ல, நான் கேட்டேன் வந்து ஆர் யூ பி மை ஏஞ்சல். வில் யூ பி மை ஏஞ்சல்? ஓகே, அப்படி கேக்குறேன். நான் ஏஞ்சல் கிடையாது. ஏஞ்சல் கிடையாது? ஏன், நீங்க ஏஞ்சல் தான். தப்பா தான சொன்னோம்? சரி ஓகேங்க, சூப்பர். நீங்க வந்து பிக்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பிரதர். நான் வந்து நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. தமிழ் சினிமான்றதை எடுத்து பார்க்கும்போது வந்து படங்கள் நிறைய வருது, பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட்டோட படங்கள். சில படங்கள் பார்ட் டூன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக பெரிதாக மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். சேம் அதே தான் 8 தோட்டாக்கள் 2 அப்படின்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த படம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு? இல்லை கண்டிப்பாக, ஏன்னா கண்டென்ட் தான். இப்போது சிங்கம் 1 சிங்கம் 2 8 தான். சீக்வல் வந்து எல்லா சீக்வலும் ஃப்ளாப் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால் கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இவ்வளோ நாள் டைம் கேப் எடுத்துக்கிறது அந்த ப்ராப்பரான கண்டெக்ட் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வச்சுட்டு தான் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஓகே. கண்டிப்பாக நிறைய ஆக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்காங்க, சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக இருக்கும் சரி, கேரக்டர் ரோல் பண்ணுறவங்களாக இருக்கும் சரி, பெரிதாக மக்கள்கிட்ட போய் சேர மாட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் பிகமிங் அப்கமிங் ஆக்டர்ஸும் சரி, தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சார்ந்து உங்கள் சைட்லேருந்து அது ஒரு சஜஷன் மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? இல்லை அது ஃபஸ்ட்டு நான் எனக்கு சொல்லிக்கணும், அதுக்கப்புறம் தான் மாக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறது. அது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நம்ம கையில் இருக்கிறது நம்மளோட ஒர்க்கு மட்டும்தான். நம்ம கரெக்டாக சின்சியராக நம்ம ஒர்க் பண்ணோன்னா அது போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டான டைமில் போய் சேருவோம். நம்ம சீக்கிரமும் போய் சேர முடியாது, லேட்டாகவும் போய் சேர முடியாது, கரெக்டான டைமில் கொண்டு போய் சேர்ப்போம். ஓகே, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த ஒரு விஷயம்னா என்ன சொல்கிறீங்க?
ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து நான் 10 படம் நடிச்சிட்டா இப்போ 16 படம் ஒரு படத்துக்கு ரிலீஸுக்கு ஸ்ட்ரகிள் தான். ஓகே, தேட்டர் கிடைக்காது, சின்ன பட்ஜெட்டு, பெரிய ப்ரொமோஷன் இருக்காது. ஸோ அதெல்லாம் மீறி நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்ப்போம். அப்புறம் தேட்டரில் இப்படி ரிசல்ட் வந்துடுச்சு, அப்படி ரிசல்ட் வந்துச்சு, ஓடிடியில் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் தான், ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஓகே, ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து தாண்டி ஒரு விஷயம், ஸ்ட்ரகிள் பண்ணி தாண்டி வந்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? சி, பிக் பாஸுக்கு முன்னாடியே நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன், என்னுடைய மலையாள மூவி பிஜு மேனன் சார் கூட காலா. ஸோ பிக் பாஸில் போகும்போது இது ஒரு ரியாலிட்டி ஷோ, ஸோ நம்ம தெரிஞ்சு தான் போகிறோம் எல்லாத்தையும். ஓகே, இது ஒரு ரொம்ப பாசிட்டிவாகவும் போகலாம், ரொம்ப நெகட்டிவாகவும் போகலாம், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துமே நம்ம தெரிஞ்சு போகிறனால அது ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், மை ஹோல் திங் வாஸ் நல்லா கண்டென்ட் கொடுக்கணும் நம்ம, அது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஸோ வெளியே வந்த உடனே லாட் ஆஃப் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் இருந்தது. யூ ஒன்ட் பிலீவ், இது நான் இந்த இன்டர்வியூவில் ரிவீல் பண்ணுறேன், ஐ காட் அ கால் ஃப்ரம் கௌதம் மேனன் சார், ஐ காட் அ கால் ஃப்ரம் ஏல் விஜய் சார். அப்போது நான் அரண்மனை 3 ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் வக்கானேரில். ஸோ கௌதம் மேனன் சார் ஆஃபீஸ்லேருந்து அவங்களோட கோ டைரக்டர் நவ்னீதா நவீன் அப்படி ஒரு பேர், அதே கால் மீ அண்ட் தே செட் இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், யூட் பி பிளேயிங் த லீட், ஆஃபீஸ் வரலாமா? வாஸ் லைக் கண்டிப்பாக நான் வரேன், நாலு நாளைக்கு நான் வக்கானேர்லேருந்து வரேன். அண்ட் ஸ்ட்ரேட் ஃப்ரம் ஏர்போர்ட் நான் வந்து, ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கால் ஃப்ரம் கௌதம் மேனன் சார்ஸ் ஆஃபீஸ், ஸோ நான் வரேன். அண்ட் யூ ஒன்ட் பிலீவ், நெக்ஸ்ட் டே நான் வந்து லேண்ட் பண்ணுறேன், லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சார் சென்ட் அ மெசேஜ் டு மீ ஃப்ரம் த டீம் சேயிங் தட் இந்த லாக்டவுன் லிஃப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வி வில் டூ த டிஸ்கஷன் ஃபார் த ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் அந்த போயிட்டு இருந்தது 2 இயர்ஸ் ஆச்சு லாக்டவுனில், தட் ப்ராஜெக்ட் இட் செல்ஃப் காட் ஷெல்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கையில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு, தட் ஹஸ் பின் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள் ஃபார். ஸோ ஸ்ட்ரகிள் தானே கேட்டிங்க, நீங்கள் இவ்வளோ பிளாங்காக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி லைக் ஈவன் இன்க்ளூடிங் ஏஎல் விஜய் சாருடைய ப்ராஜெக்ட்டும் என்னால் பண்ண முடியல. கோவிட் முடிச்சு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸே டேக் ஆஃப் ஆகலை, அடுத்தடுத்து வேறு வேறு விஷயம்ல போயிட்டாங்க. இன்னைக்கு நான் திரும்பியும் கௌதம் சாருக்கு மீட் பண்ணனா நான் கேட்பேன் கண்டிப்பாக சார், அப்போ கூப்பிட்டிங்க ஏன் அடுத்த ப்ராஜெக்டில் கூப்பிட மாட்டிங்க, பட் அந்த ஒரு சூழ்நிலை வரல, அந்த ஒரு சந்திக்கலை, அந்த மீட்டிங் நடக்கலை. பட் இந்த மாதிரி சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, அண்ட் அது ஐ திங்க் இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். ஸோ அதுவும் தாண்டி நம்ம ஒரு இந்த 2 இயர்ஸ் அந்த சி எல்லா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஹைப் ஃபேஸ் இருக்கும், ஸோ அந்த ஒரு ஹைப் ஃபேஸ் இருந்தது எனக்கு. அண்ட் இப்போது அந்த கோவிட்னால லாட் ஆஃப் திங்ஸ் பிகேம் டைல்யூட்டட், அண்ட் நிறையா புது புது விஷயம் நடக்கும்னால ஐ ஸ்டார்டட் கோயிங் டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். இப்போது அதனால தான் ஐ வென்ட் டு மலையாளம், ஐம் டூயிங் கன்னடா, பட் தமிழ் இஸ் மை பேஸ் லாங்குவேஜ், என்னுடைய ஹோம் லாங்குவேஜ். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் நான் நிறைய படம் நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அண்ட் அதுக்கு ஒன்றாண்டு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. பட் ஓவராலாக ஒரு ஸ்ட்ரகிளாக கேட்டோம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்து தான் இருக்கும், நம்ம எந்த லெவலில் இருந்தாலும். இன்றைக்கி இந்த லெவல்லையும் இருக்கும், நாளைக்கு 5 வருஷம் கழித்து அடுத்த லெவல் போகும்போதும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம் அது நம்ம கையில் தான் இருக்குது. பிரதர், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேள்வியாக அதை வச்சுக்கிறேன், தமிழ் சினிமாவில் நிறைய படம் வந்துருச்சு, வெற்றி அவர்கள் இந்த படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னு சில படங்கள் கண்டிப்பாக இருக்கும், அந்த மாதிரி படங்கள் என்ன படங்கள்? இல்லை, இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கேன், அயோத்தி வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் நடிக்க பண்ணார் படம், ஸ்கிரிப்ட் கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். பட் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக அமையலை, எனக்கு சரியான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. அப்போ வந்து டைரக்டர் கேட்டார், இந்த மாதிரி இன்னொரு கம்பெனியில் கூப்பிட்ருக்காங்க, நான் போய் கதை சொல்லட்டுமா அப்படின்ட்டு. தாராளமாக போங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம், கம்பெனி நல்ல கம்பெனினா நீங்கள் யாரை வச்சுனாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் சசிகுமார் சார் கமிட் ஆனார். ஸோ அந்த ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குல்ல? இல்லை, சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நம்ம கேட்ட ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம நடிக்கலாம், நம்ம ஜட்ஜ் பண்ணது ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்றது ஒரு சந்தோஷம் தானே. ஓகே, ஆமாம், சசிகுமார் சாருக்காக கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, கிளைமேக்ஸில் ஒரு எமோஷன் ஒன்று வச்சுருக்காங்க. பட் படம் எல்லாம் தாண்டி படம் சக்ஸஸ்ன்றும் போது ஒரு சந்தோஷம் தான். இன்னும் அந்த அந்த டச் இருக்குல்ல அந்த டைரக்டர் கூட, இப்போ இந்த படம் இல்லைனாலும் அடுத்த படம் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் இருக்கும். சூப்பர். அண்ட் ஃபைனலி படம் அதர்ம கதைகள் மக்கள் எதுக்காக வந்து தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை, சொசைட்டிக்கு ஒரு தேவையான ஒரு மெசேஜ், ஒரு காமன் பீப்புளோட லைஃப்பில் நடக்கிற கதைகளை தான் நாங்கள் 4 கதையாக பண்ணியிருக்கோம். இது அது முக்கியமாக நாங்கள் நடிச்சிருக்க கதை வந்து எல்லா பாய்ஸ் கேங்லேயுமே, கேர்ள்ஸ் பற்றி எனக்கு தெரியல, பாய்ஸ் கேங்கில் 10 பேரில் கண்டிப்பாக 2 பேர் அந்த வேலையை பார்ப்பாங்க, அது வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது 10 பேரில் 2 பேர் பார்த்து ஒருத்தர் திருந்தினா கூட எங்களுக்கு சக்ஸஸ் தான். சூப்பர் சாக்ஸி. நீங்கள்
அதான். ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள், தியேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல கண்டென்ட், நல்ல கதை, நாலு கதையும் சூப்பராக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா ஸ்ப்ரெட் த வேர்ட், ஸ்ப்ரெட் த குட் வேர்ட். டெஃபினெட்லி கண்டிப்பாக படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இப்போ பெரிய வெற்றி அடையிறதுக்கு என்னோடய சார்பாக ஆதரவு சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.